ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் எஸ்விஎஸ் ஜெயநம்பர். நம்ம இன்னைக்கு பேச போற தலைப்பு வந்து சகோதரனுடன் பிறந்த சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தகப்பனின் சொத்தில் பெண்களுக்கு பங்கு கொடுக்க தேவையில்லை என்று சொன்ன நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. ஒரு வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பிகள் தந்தையின் சொத்தில் பாகம் பிரித்து கொள்வார்கள். அதன் பிறகு அவர்கள் பங்காளிகள் மட்டுமே. இவர் வீட்டு விசேஷத்திற்கு அவரும், அவர் வீட்டு விசேஷத்திற்கு இவரும் கலந்து கொள்வதோடு சரி. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் அது கணக்கில் வைக்கப்படும், பின் வசூலிக்கப்படும். சில சமயங்களில் வட்டியுடன் வாங்கப்படும். ஆனால் பெண்களுக்கு பாகம் எதுவும் கொடுப்பதில்லை. மாறாக கல்யாணத்திற்கு சீர் செய்வார்கள். நகை, நட்டு, பாத்திரம், பண்டம், வாகனம், ரொக்கம் என இந்த பட்டியலும் நீளும். பாகம் பிரித்தால் கிடைக்கும் சொத்தின் மதிப்பை விட இந்த சீர்சனத்தின் மதிப்பு அதிகமாகவே இருக்கும். அதோடு விடுவதில்லை. சீமந்தம், பிள்ளை பெற்றல், அந்த பிள்ளையின் பெயர் சூட்டு விழா தொடங்கி அந்த பெண்ணின் பிள்ளைகள் வளர்ந்து திருமணம் ஆகும் வரையில் தாய்மாமன் சீர் என்ற பெயரில் தன் குடலை அறுத்தாவது கொடுத்தே ஆக வேண்டும் அந்த தாய்மாமன். அந்த உடன் பிறந்த சகோதரியின் மரணம் வரை உடன் பிறந்தவன் கூடவே வர வேண்டும். எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்தால் பாகம் பிரிந்திருந்தால் கூட போயிருக்கக்கூடிய சொத்தின் அளவை விட பன்மடங்கு போயிருக்கும். இதை எந்த ஆணும் கணக்கில் பண்ணி பார்ப்பதில்லை. இல்லை, நான் எனக்கு கிடைத்த சொத்தின் அளவை விட கூடுதலாக உனக்கு கொடுத்து விட்டேன், இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்வதே இல்லை. இவன் கடன் வாங்கியோ, தமக்கு கிடைத்த சொத்தை விற்றோ தங்கையின் அக்காயின் நலனுக்காக அவர்களது தேவையை பூர்த்தி செய்வான். அதற்கு வழி கொடுக்காமல் அந்த உறவை பிணைத்து வைக்கவே பெண்களுக்கு சொத்துக்களை பாகமாய் பிரித்து கொடுக்காமல் முதலீடாய் சகோதரிடமிடமிருந்தே விட்டுவிட்டு கடைசி வரை கொஞ்சம் கொஞ்சமாய் வசூலிக்கும் வாய்ப்பை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நம் முன்னோர்கள். நியாயமாக வரதட்சணைக்கு எதிராக போராட வேண்டியவன் ஆண்தான். தந்தையின் சொத்தை பாகம் பிரிக்கையில் சகோதரிக்கும் ஒரு பாகத்தை கொடுத்துவிட்டு அதோடு நல்லது கெட்டதுக்கும் நாம் கலந்து கொள்வோம். கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் வேண்டாம், அப்படியே இருந்தாலும் அதை கணக்கில் வைத்து கொண்டு திரும்பி வாங்கிக் கொள்வோம் என்று நினைத்தால் அதன் பிறகு அவன் சம்பாதிக்கும் அனைத்துமே அவனுக்கே சொந்தம். ஆனால் எந்த ஆணும் அப்படி சிந்திப்பது இல்லை. வேறு வீட்டில் வாழப்போகும் பெண்ணுக்கு கடைசி வரை பாதுகாப்பும் ஆதரவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய வழிதான் சீர்சனத்தி எல்லாம். அப்படி பாகமாய் சொத்தை பார்த்து பிரித்து கொடுத்து விட்டால் அந்த பெண் ஆதரவற்று போவாள். இவனும் எனக்கு தெரியாது என்று ஒதுங்கி விடுவான். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று அரசு அறிவாளித்தனமாக யோசித்து கொண்டு வந்த சட்டம் அந்த உறவை முறிக்கும் முட்டாள்தனம் என்பது உணராத பெண்கள் தான் சொத்தில் பங்கு எங்களுக்கு உரிமை உண்டு என போராட கிளம்புகிறார்கள். எங்கோ ஒரு சகோதரன் ஒன்றும் செய்யாமல் ஏமாற்றி விட்டான் என்பதற்காக வழக்கு தொடுப்பவர்களை சொல்லவில்லை. நீயும் அவன் கூடத்தான் பிறந்த, உனக்கு மட்டும் சொத்துல உரிமை இல்லை. உசுப்பேத்துவிட அரசரோ போராளிகளோ கடைசி வரை கூட வரமாட்டாங்க. உங்களுக்கு ஒன்னுன்னா சகோதரன்தான் துடிப்பான். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று அரசு அறிவாளித்தனமாய் யோசித்து கொண்டு வந்த சட்டம் அந்த உறவை முறிக்கும் முட்டாள்தனம் என்பது உணராத பெண்கள்தான் சொத்தில் பங்கு எங்கள் உரிமை என்று போராட கிளம்புகிறார்கள். எங்கோ ஒரு சகோதரன் ஒன்றும் செய்யாமல் ஏமாற்றி விட்டான் என்பதற்காக வழக்கு தொடுப்பவர்களை சொல்லவில்லை. நீயும் அவன் கூட தான் பிறந்த, உனக்கு மட்டும் சொத்துல உரிமை இல்லையான்னு உசுப்பேத்தி விடுற அரசரோ போராளிகளோ கடைசி வரை கூட வரமாட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா சகோதரன் தான் துடிப்பான். அவன் மட்டுமே ரத்த சொந்தம். எங்களுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்